எங்க வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்டீங்களே, வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு திங்ஸ் கூட கிடையாது. அம்மா எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண போறீங்க? ஆமா இல்ஷியா, உள்ளேயே எல்லா திங்ஸையும் வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா நமக்கு ஒண்ணுமே க்ளீனிங் ஐடியாவே வராது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இப்போ நம்ம எங்க நமக்கு பிடிச்ச இடம் இருக்கோ அங்கே தூக்கி நம்மளுக்கு எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் எடுத்தேன். ஓ ஆமால, அதுவும் கரெக்ட் தான். சரி சரி அம்மா, இப்போ எப்படி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போறீங்க? எதை எங்க வைக்க போறீங்க? எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சே. முதல்ல இந்த வீட்டில் இருக்கிற வால் கலர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இது நம்ம ரொம்ப நாளாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கலர்ஸ் இல்லாமல் நான் வேறு புது டிசைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கடையில் சொல்லி நான் எல்லாமே ரெடி பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையே எடுத்து நம்ம செட் பண்ணிடலாம். எனது கடையிலேயே சொல்லி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி சரி எடுத்து செட் பண்ணுங்க, பாக்குறேன். ஓகே எல்ஷியா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இங்க பாத்தீங்களா, இது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லா நிறைய கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டது, இன்னொரு சைடு ஃபுல்லா கலர் கலரா லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது நம்ம வாலோட ஃப்ரண்ட் சைடுல வச்சிடலாம். ஓ மை காட் அங்கிள், இது கூட செம்ம ஐடியாவா இருக்கே. தனித்தனியா நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சூப்பரா செட்டா வாங்கி நம்ம ரெடி பண்ணிடலாம் போல இருக்கு. ஆமா பசங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோருக்கு. ஃப்ளோருக்கு பாத்தீங்களா, இது நானே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணது. இந்த டைல்ஸ் டிசைன் உண்மையாவே சூப்பரா இருக்கும். அதனாலதான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ இதை கீழே செட் பண்ணியாச்சு. அடுத்தது சைடில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்துட்டு குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த சைடில் நான் ஸ்டார் டிசைன் வாங்கியிருக்கேன். ஸ்டார் டிசைனும் இந்த சைடு லைன்ஸ் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வீடே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த திங்ஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்க எனக்கு கிச்சன் செட்டை இந்த பக்கமா வச்சு கொடுத்துருங்க. எனக்கு கிச்சன் இந்த சைடு இருந்தா தான் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நீ சொல்லி எங்க வைக்கணும்னு நான் உனக்கு அங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ம், சரிங்க. ஏன்னா எனக்கு இந்த சைடு கிச்சன் செட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அது பக்கத்துலேயே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜு வச்சு கொடுத்துருங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினையும் அது பக்கத்துலேயே வச்சுருங்க. ஓகேங்க. ஆனால் எனக்கு இப்போ ஒரு சின்ன ஷெல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய திங்ஸை நான் ஷெல்ஃபில் வைக்காமல் ஒரு ட்ரேல போட்டு வச்சுருக்கேன். எனக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதானே? இரு, இங்கே பார்த்தியா, இது வந்துட்டு ரெடிமேட் ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபு நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஷெல்ஃபில் நீ நிறைய திங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிச்சன் செட் இல்லாமல் மிச்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிற அப்படின்னா இதில் வச்சு நீ அரேஞ்ச் பண்ணிக்கோ. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அட ஆமாம் ஆமாம், இது ரெடிமேடாக கூட இருக்கா? நான் இவ்வளோ நல்லா திங்ஸ் எல்லாம் எதில் வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரேலே போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா? இப்போ இந்த ட்ரேலேருந்து எடுத்து நான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து மேலே அலமாரியில் போட்டு வச்சிடுறேன். எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகுறது, நான் அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷெல்ஃபில் எடுத்து அடிக்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷெல்ஃப் என் கிச்சன் பக்கத்துலேயே கைக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தெரியுமா? இந்த ஷெல்ஃப் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூடைங்களெல்லாம் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடுறேன். இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எனக்கு கிச்சனே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு முதல்ல நான் கேட்ட மாதிரி சூப்பரான கிச்சனும் வாங்கி கொடுத்துட்டீங்க, அதை அழகாக அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துட்டீங்க. டாடி, அம்மாக்கு மட்டும் கிச்சனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுங்க சீக்கிரமாக. அம்மாவுக்கு மட்டும் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, பட் எங்களுக்கு பெட்ரூம் நீங்கள் ரெடி பண்ணி தரவே இல்லை. சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க. சரி சரி வரேன் பசங்களா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் நான் செம்மையாக ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கும் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஷோஃபாவை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஷோஃபாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஷோஃபா போட்டுடலாம். ஓகேவா? அந்த ஷோஃபா நம்ம வீட்டில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியாச்சு, அதனால இனிமேல் இந்த ஷோஃபா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த கார்னரில் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு பெட் ரெடி பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நீங்கள் மூணு பேர் இருக்கீங்கல்ல, உங்கள் மூணு பேருக்கும் சேர்ந்த மாதிரி நான் ட்ரிபிள் பெட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் இருந்தது நீங்கள் ஒரே பெட்டில் தான் மூணு பேர் படுத்துட்டு இருந்தீங்க. இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை. இந்த பெட்டில் நீங்கள் மூணு பேரும் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இடத்துல நீங்கள் சூப்பராக படுத்துக்கலாம். நல்லா தாராளமாக இருக்கும். ஸ்பேஸும் நிறைய உங்களுக்கு கீழே பிடிக்காது, மேலே மேலே போயிடும். சரியா? ஸோ உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போட்டு அதுக்கப்புறம் பில்லோலாம் வச்சு செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓ மை காட், இது வேற லெவல் ஐடியாவாக இருக்கே அங்கிள். இதே மாதிரி தான் நாங்கள் டூருக்கு போகும்போது வச்சுருந்தாங்க. இது உண்மையாகவே சூப்பராக இருக்கும் தெரியுமா? இதில் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏ ஆனா எல்சா, இது சூப்பராக இருக்கும் ஆனா எல்சா. ஆமாம் பசங்களா, நெக்ஸ்ட்டு இந்த பீரோவை எடுத்து நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி போகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஏணி மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஏறி போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பசங்களா? டாடி ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரிய செட்டு மெர்லின் அம்மா கொடுத்தாங்கல்ல, அந்த செட்டை எடுத்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். வாவ் டாடி, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதை வைக்க இடம் இல்லாமல் நாங்கள் சைட்லேயே தூக்கி வச்சுருந்தோம். நல்ல வேலை நீங்கள் கார்னர்லேயே எங்களுக்கு வச்சு கொடுத்துட்டீங்க. இனிமேல் நாங்கள் இதை வச்சு சூப்பராக யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க, உண்மையாகவே சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்சையும் அதுக்கப்புறம் ஆனாவோட டாய் எடுத்து இங்கே வைக்கிறேன். இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வா, வீடு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஹே, எனக்கு இந்த ட்ரிபிள் பெட் போட்டோன்னே இந்த ட்ரிபிள் பெட்டில் மேலே இருக்கணும்னு தோணுது. அதனால் நான் மேலே இடத்த பிடிச்சிக்க போகிறேன்ப்பா. எனக்கு இந்த மூணாவது ஃப்ளோர் வேணும், அதனால் நான் இங்கே போகிறேன். ஜாலி ஜாலி, இங்கே சூப்பராக இருக்குது தெரியுமா? ஹே ஜாலி ஜாலி. ஏ இரு இரு, நானும் வரேன், எனக்கும் வேணும். நான் நடுவில் போய்க்குவேன், நடுவில் தான் ஜாலியாக இருக்கும். நீ மேலே போ, நான் நடுவில் தான் இருப்பேன்ப்பா. ஜாலி ஜாலி. ஓ மை காட், நீங்கள் ரெண்டு பேரும் மேலே மேலே போய்க்கிட்டீங்க. சரி ஓகே, நான் கீழே இருக்கேன், எனக்கு கீழேயுமே பிடிக்கும் தான். வாவ், இது ஸ்பேஸும் அடைக்காது, அமேசிங்காக இருக்குது. தனித்தனியாக ஃப்ரீயாக படுத்துக்கலாம்.
அட, வந்து ஒரே நாளில் வீடு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ தான் வீடு பார்க்க சூப்பராக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா நம்ம இன்னும் சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம். ஆமாம் இல்ஷியா, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னும் சூப்பராக டெக்கரேட் பண்ணணும். இது இப்போதைக்கு தான், பட் வால்லாம் மாற்ற வேணாம், நம்ம டெக்கரேஷன் மட்டும் அப்புறமா மாற்றிக்கலாம், சரியா? ஆமாம் இல்ஷியாக்காவை எங்கே காணோம்? நான் வந்ததுலேருந்து ஆளே காணோம். அவங்க கடைக்கு போயிருக்காங்க. வந்துட்டேன். அட என்னது இது? டே தம்பி, வந்த உடனே வீடை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டியா? நான் போகும்போது வீடே வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்க்கும்போது வீடே வேறு மாதிரி இருக்குது. கிச்சன் எல்லாம் இந்த பக்கம் மாற்றிட்டீங்களா? பரவாயில்லையே, இந்த டேபிள் எடுத்து இங்கே செட் பண்ணிட்டீங்களா? இந்த டேபிள் வைக்க இடம் இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு கார்னரில் போட்டு வச்சுருந்தோம். அட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீடு பார்க்க. ஆமாம் ஷெல்ஷியா அண்ணி, இவர் வந்தோடனே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் செட் சொல்லிகிட்டே இருந்தால அந்த கிச்சன் செட் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த கிச்சன் செட் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு ட்ரிபிள் பெட் வேறு. ஓ, அதான் நான் உள்ளே வரும்போதே என்ன பசங்க சத்தத்தையே நானே செய்யறேன். சரி சரி, இப்போ உங்கள் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறேன், காஃபி குடிங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம், ஓகேவா? எனக்கு இந்த புது கிச்சன் வந்ததுலேருந்து இந்த கிச்சனில் நின்று ஏதாவது சமைச்சிட்டே இருக்கணும் போல தோணுது. தம்பி, இப்போ தான் வீடு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது தெரியுமா? ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டேன்.